ஏ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம ரீசெண்டாக செட் பண்ணி கொடுத்த 2 feet மரைன் டேங்க்ல அந்த கஸ்டமருக்கு அவங்க ஃபிஷோட சேர்த்து கூட ஒரு டேங்க் மேட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களை இன்னைக்கு அந்த டேங்க்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வேற யாரும் இல்லை, நம்ம நேசமணி ப்ரோ தான். வணக்கம் மாப்பிள. நேசமணி ப்ரோ வந்து ஒரு ஹெர்மைட் கிராப் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவருக்கு இந்த டேங்க்ல என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க்கை சுத்தமாக வச்சுக்கிறது. என்ன ப்ரோ சுத்தமாக வச்சுக்கிறதுனா, இப்போ ஃபில்டர்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. இந்த டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு ஆப்ஷன் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் பெட்லையும் ராக்ஸ்லையும் வந்து ப்ரௌன் ஆல்கே க்ரோ ஆகுது. ஸோ அந்த ப்ரௌன் ஆல்கேயும் ஃபிஷ்ஷு சாப்பிடாமல் விடுற எக்ஸஸான ஃபீடையும் வந்து இவர் க்ளீன் பண்ணிடுவார். க்ளீன் பண்ணுறதுனா அதை இவர் ஃபீடாக எடுத்துப்பார். ஸோ அதுக்காக தான் இந்த டேங்க்ல இவர் ஆட் பண்ணியிருக்கோம். கைஸ், இந்த ஹெர்மெட் கிராப்புக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேபிட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வளர வளர அவங்க இருக்கிற ஷெல்டராக யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஷெல்லை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தற்சமயத்துக்கு ஆப்ஷனாக நம்ம வேறு ஏதாவது ஷெல்ஸ் கொடுத்தோனாலும் அது பிடிச்சிருந்ததுனா இருக்கிற ஷெல்லை விட்டு புதுசாக இருக்கிற அந்த ஷெல்லையும் சூஸ் பண்ணி போவாங்க. ஸோ நம்ம நேசமணி ப்ரோவும் இதை மாதிரி எதுவும் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கோம். அதுபோக இவருக்கு அசிஸ்டண்ட்டாக இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு இருக்கும். அதை பற்றியும் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம நேசமணி ப்ரோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.